ஒரு மீனவனின் அதிருஷ்டம். இந்த கதை லலியா அப்புறம் அவருடைய 6 வயசு பொண்ணு பால்கியுடையது. லலியா ஒரு மீன் பிடிக்கிறவ. மீன் பிடிச்சி வர வருமானத்துல தான் அவங்க வாழ்க்கையே நல்லபடியா போய்கிட்டு இருந்துச்சு. காலையிலேயே அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் ஆத்துல இருந்து மீன் பிடிச்சிட்டு வர கிளம்பிடுவாங்க. வலையை வீசினதும் சில மீன்கள் கிடைச்சா அதை கொண்டு வந்து மார்க்கெட்ல வெட்டி அதை விற்கவும் ஆரம்பிப்பாங்க. வியாபாரம் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்துருவாங்க. மீனுமா, மீனு மீன் வாங்குங்க, மீன் நல்ல நல்ல மீன், முள்ள இருக்கிற மீனும் இருக்கு, முள் இல்லாத மீனும் இருக்கு. அடு மீனெல்லாம் எப்படிமா? 5 கிலோ 200 ரூபாய். அடு இது ரொம்ப அதிகம், 150 ரூபாய் போட்டுக்காமா? அவ்வளவு குறைவா சொன்னா எப்படியா வேலை நடக்கும்? வேணும்னா 2 ரூபாய் கம்மி பண்ணி கொடுங்க. லலியாவோட நிலைமை என்னன்னா, சில நாட்கள்ல மீன் அவளுக்கு கிடைக்கும், சில நாட்கள்ல கிடைக்கவே கிடைக்காது. அப்பெல்லாம் அவ ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருப்பா. ரெண்டு நாளா அவ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவளுடைய வலையில மீனுங்க சிக்கல. அப்படி மீனுங்க சிக்காததுனால ரெண்டு நாளா அம்மா பொண்ணும் பட்னியா தான் இருந்தாங்க. வீட்டுல சமைக்கிறதுக்கு ஒரு பிடி அரிசி கூட கிடையாது. இன்னைக்கும் காலையில இருந்து மதியம் ஆயிடுச்சு, ஆனாலும் அவங்க கிட்ட மீன் கிடைக்கல. என்ன ஆச்சுமா? ஏமா இன்னைக்கும் வலையில மீனுங்க மாட்டவே இல்ல. நான் என்னமா பண்ண முடியும்? எனக்கே என்ன பண்றதுன்னு புரியல. இன்னைக்கு நாம வெறும் கையை வீசிக்கிட்டு தான் போகணுமா? அட இல்ல இல்ல, ஏன் வெறும் கையை வீசிட்டு போக போறோம்? எனக்கு நம்பிக்கை இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க உட்காந்தோம்னா கண்டிப்பா நமக்கு மீனுங்க கிடைக்கும். அவ இப்படி சொல்லி தன்னுடைய பொண்ணை சமாதானப்படுத்தினா. அப்போ சஜ்ஜி சித்தப்பா அவருடைய போட்ல போயிட்டு மீன்களை பிடிச்சிட்டு வந்து லலியா கிட்ட சொன்னாரு. அட லலியா, மறுபடியும் இங்கேயே வந்து மீன் பிடிச்சிக்கிட்டே இருக்கியா நீ? நான் சொன்னல்ல, நதியோட ஆழத்துக்கு போகணும், அங்கதான் அதிகமான மீன் எல்லாம் கிடைக்கும். பாவம் லலியாவால மட்டும் என்ன பண்ண முடியும்? அவர் சொன்னதை இந்த காதல கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பி பொண்ண பார்த்தா. அம்மா, சஜி சித்தப்பா சொல்றதும் சரிதானே, நமக்கு இங்கதான் மீன் கிடைக்க மாட்டேங்குதுல்ல, அப்ப ஏன் நம்ம ஆத்துக்கு உள்ள போய் மீன பிடிக்க கூடாது? ஆனா லலியா ஆத்துக்கு நடுவுல எப்படி போக முடியும்? அவகிட்ட ஆத்துக்குள்ள போறதுக்கு படகும் கிடையாது, அங்க வீசுறதுக்கு பெரிய வலையும் கிடையாது. கடந்த 2 நாட்களாவே அவங்க வீட்டுல இருந்த அடுப்பை எரிய வைக்கவே இல்லை. லலியா ஏதோ ஒண்ணு சமாளிச்சு சொல்லி பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வரும்போது லலியா தன்னுடைய புருஷனை ஞாபகப்படுத்திக்கிட்டு பேசிக்கிட்டே வந்தா. நீங்க எங்களை விட்டுட்டு எதுக்காகங்க போனீங்க? இன்னைக்கு பாத்தீங்களா நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு? உங்க பொண்ணுக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட என்னால சரியா போட முடியல. கடைக்காரரும் கடனா எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு. நேத்து நான் ஒரு கடைக்கு போன பின்ன நடந்துச்சு தெரியுமா? நேத்து லலியா பக்கத்துல இருந்த மளிகை கடையில கொஞ்சம் கடன் கேட்கலாம் அப்படின்னு போனப்போ அந்த ஆளு அவங்க கிட்ட ரொம்ப தப்பா நடந்துகிட்டான். ஐயோ, உங்க தொல்லை என்னால தாங்க முடியலப்பா. நான் உங்களை எவ்வளவுதான் துரத்தி விட்டாலும் நாய் மாதிரி மறுபடி மறுபடி வந்துகிட்டே இருக்கீங்க. ரமேஷ் அண்ணன், கொஞ்சம் உதவி செய்யுங்களே, நாங்க ரெண்டு நாளா எதுவும் சாப்பிடல. ஒரு வேலை பண்ணுங்க, ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன சாப்பிட்டுருங்க, வாங்க சாப்பிடுங்க. ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க? அப்புறம் எப்படி சொல்றது? நான் இங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்க பொது மக்களுக்கு சேவை பண்ண வரல. நான் முதல்ல பழைய பாக்கி எடுங்க, அதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன். பால்கி லலியா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. லலியாவோட புருஷன் ரமன் இருந்து 2 வருஷம்தான் ஆயிருந்துச்சு. ஒரு நாள் மீன் பிடிக்கிறதுக்காக ஆத்துக்கு நடுவுல அவன் போனான். ஆனா திரும்ப வரும்போது பிணமா தான் வந்திருந்தான். லலியாவுக்கு முன்னாடி அவளுடைய புருஷனோட பிணம் தான் இருந்துச்சு. அவங்க அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் அவனை கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு கொஞ்சமும் எங்களுடைய ஞாபகம் வரவே இல்லையா? இப்படி எங்களை தனியா தவிக்க விட்டுட்டு ஏன் போனீங்க? அப்பா, என்னை எழுந்திருச்சு பாருங்கப்பா, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? அம்மா கிட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்பா, பதில் சொல்லுங்க. அதை பத்தி அவ யோசிச்சுக்கிட்டு தன்னுடைய புருஷனை பத்தி ஞாபகப்படுத்திக்கிட்டு கண்ணுல கண்ணீர் வழிய அவர் நடந்து போய்கிட்டு இருந்தா. அப்படி நடந்து போகும்போது பால்கியோட பார்வை ஒரு கடை மேல போச்சு. அந்த கடைக்கு வெளியே நின்னுக்கிட்டு ஒருத்தன் சமோசா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவன் தட்டுல இருந்த சமோசாவை பால்கி உத்து உத்து பாத்துக்கிட்டு இருந்தா. ரெண்டு நாளா சாப்பிடாம இருக்கிற பால்கிக்கு அந்த சமோசாவை சாப்பிடணும் போலவே தோணுச்சு. அவ அப்படி பார்த்தத மால்தி பாத்துட்டான். அவ ரொம்ப சோகமா அவளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படி சொன்னான். பால்கி, நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் வயிறு நிறைய சாப்பிட போறோம், நீ எதை பத்தியும் யோசிக்காத அப்படி சொல்லி வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுல சாப்பிட எதுவும் இருக்கல, அதனால தண்ணியை குடிச்சிட்டு படுத்துட்டாங்க. நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 மணி இருக்கும். லலியாவோட கண்ணுல இருந்து கண்ணீர் வழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அவ மறுபடியும் மறுபடியும் அங்க இங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தா. இந்த பக்கம் அவளுடைய பொண்ணு பால்கிக்கும் தூக்கமே வரல. அவ அவளுக்கு பக்கத்துலதான் இங்க படுத்திருந்தா. கடவுளே, நான் என்னதான் பண்ண போறேன்? இன்னைக்கு நானும் சாப்பிடல, என்னோட பொண்ணும் சாப்பிடல, இவ்வளவு நாள் நாங்க வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு. லலியா இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தா அப்ப தூங்கிக்கிட்டு இருந்த பால்கி எழுந்திருச்சு. பக்கத்துல இருந்த பானையில இருந்து தண்ணியை எடுத்து குடிச்சா. ஆனா திடீர்னு அவளுக்கு தலை சுத்தி அவ அங்கே கீழே விழுந்துட்டா. அப்ப அவளுடைய தலையில பலமான அடிபட்டுச்சு. இத பார்த்ததும் அம்மா வேக வேகமா அவ பக்கத்துல வந்தாங்க. பால்கி, பால்கி, என்னாச்சுமா, நீ ஏன் கீழே விழுந்துட்ட? அம்மா,
அம்மா அம்மா பசிக்குதுமா அம்மா அம்மா எனக்கு பசி தாங்க முடியலம்மா பால்கி கஷ்டப்பட்டு இதை சொல்லிட்டு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டா ஐயோ பால்கி பால்கி எழுந்திரிமா எழுந்திரிமா பால்கி என்ன ஆச்சு உனக்கு இருமா நான் உனக்காக சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன் அந்த நேரத்துல அவ வெளியே வந்து பார்த்தா அப்போ பக்கத்துல இருந்த ரமேஷோட கடை திறந்திருந்துச்சு அவ கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு தைரியம் பண்ணிக்கிட்டு அவனுடைய கடைக்கு வந்து சொன்னான் அண்ணா அண்ணா சாப்பிட ஏதாவது கடனா கொடுங்கண்ணா பால்கி ரெண்டு நாளா எதுவும் சாப்பிடல சாப்பிடலன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லாதீங்க அண்ணா இந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு நான் எல்லா கடனையும் தீத்திடுறேன்னு எவ்வளவு நாட்களா எவ்வளவு நாள் வரைக்கும் நீ இதையே சொல்லிக்கிட்டே இருப்ப கடனை கட்டுறேன்னு முதல்ல பழைய பாக்கி எல்லாம் நீ கட்டு அதுக்கப்புறம் கடனை கொடுக்குறேன் லலியா நடுங்க ஆரம்பிச்சா இதுக்கப்புறம் இருக்கிறது நல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தா அவளுடைய பொண்ண அடிச்சா அசைச்சா முகத்துல தண்ணிய கூட தெளிச்சா ஆனா மார்க்கி மட்டும் எழுந்திருக்கவே இல்லை லலியா இப்போ தன்னுடைய பொறுமையை எழுந்துட்டா அவ சத்தம் போட்டு கத்துனா பால்கி பால்கி அட என்னோட பொண்ணுக்கு என்ன ஆச்சு ஐயோ எழுந்திரிமா பால்கி எழுந்திருச்சு பாருமா ஆனா பால்கி கொஞ்ச கூட அசையவே இல்ல அவ மறுபடியும் சத்தமா கத்துனா இந்த தடவை அம்மா கத்துன சத்தத்தை கேட்டு பால்கி தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சா பக்கத்துல இருந்த தன்னுடைய பார்த்து அவ இது கனவுதானா அப்படின்னு கட்டிப்பிடிச்சா அவளுடைய இதயம் அதிகமா துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அவ கண்ணுல இருந்து கண்ணீர் வேற வந்துகிட்டு இருந்துச்சு என்ன ஆச்சுமா ஏதாவது கெட்ட கனவு கண்டியா லலியா மறுபடியும் தன்னுடைய பொண்ண இறுக்கமா கட்டிப்பிடிச்சுக்கிட்டா லலியா கொஞ்சம் சமாதானமா இருந்தா ஏன்னா இதெல்லாம் கனவுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா அவ பொண்ணு பக்கத்துல ஏதா படுத்துக்கிட்டு இருந்தா ஆனா நைட் பூரா அவளுக்கு தூக்கமே வரல அடுத்த நாள் காலையில ஆனதும் அவ மறுபடியும் மீன் பிடிக்கிறதுக்கு போனா ஆனா இன்னைக்கு அவ உண்மையிலேயே ரொம்ப சோகமா இருந்தா ஒருவேளை இன்னைக்கும் மீன் கிடைக்கலனா நான் என்ன பண்றது ஆத்துக்கு நடுவுல போறதுக்கு என்கிட்ட படகும் இல்ல பெரிய வலையும் கிடையாது அப்புறம் எப்படி மீன் பிடிப்பேன் ஒருவேளை நேத்து கனவுல வந்தது எல்லாமே உண்மையாடுச்சுனா இல்ல இல்ல அப்படியெல்லாம் ஆகக்கூடாது என் பொண்ணு என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா இப்படி சொல்லி லலியாவும் பால்கியும் ஆத்துக்கு பக்கத்துல வந்தாங்க லலியா அங்க மறுபடியும் மீன் பிடிக்கிறதுக்கு வலைய போட்டா அவ அப்படி பண்றத பார்த்து பால்கி கேட்டா அம்மா நீங்க மறுபடியும் இந்த ஓரமாவே வலைய போட்டிருக்கீங்களா நம்ம கடந்த மூணு நாளா இங்க தானே வலைய போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம ஏன் இன்னைக்கு ஆத்துக்கு உள்ள போக கூடாது ஆத்துக்கு நடுவலையா படகு இல்லாம பெரிய வலையும் இல்லாம அங்க போய் மட்டும் என்னவா பிரயோஜனம் எனக்கு என்னமோ எனக்கு இன்னைக்கு இங்கேயே மீன் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு பால்கியும் அம்மாவோட பேச்சை நம்பி ரெண்டு பேரும் மீன் வலையை போட்டுட்டு அங்க உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா மதியம் ரெண்டு மணி ஆயும் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்போ திடீர்னு அவங்க வலை ஆட ஆரம்பிச்சது அவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டு அந்த வலைய இழுக்க ஆரம்பிச்சாங்க ஆனா அந்த வலை ரொம்ப பாரமா இருந்துச்சு அம்மா இந்த வலைய என்னால இழுக்கவே முடியலம்மா ஒருவேளை ரொம்ப பெரிய மீன் இதுல மாட்டிருக்கும் போல தெரியுது நான் தான் சொன்னல எனக்கு மீன் கண்டிப்பா கிடைக்கும்னு அவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு அந்த வலையை எப்படியோ வெளியே எடுத்தாங்க ஆனா வலைக்குள்ள இருக்கிறத பார்த்து அவங்க ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க அவங்களுடைய வலையில ரெண்டு பெரிய பெரிய மீனுங்க மாட்டியிருந்துச்சு அந்த வலையில அவ்வளவு பெரிய பெரிய மீனுங்க மாட்டியிருக்கிறத பார்க்கும்போது அக்கத்து பக்கத்து ஜனங்க எல்லாரும் கூட ஒண்ணு சேர்ந்தாங்க அங்க சஜி தாத்தாவும் இருந்தாரு அவரும் அந்த வலையில இருக்கிற மீனை பார்த்தது ரொம்பவே ஆச்சரியப்பட்டாரு அட லலியா உனக்கு லாட்ரி தான் இப்போ இது கோலுங்கிற மீன் ரொம்ப விலை அதிகம் மார்க்கெட்ல வித்தா லட்ச கணக்குல போகும் என்னது லட்ச ரூபாயா ஆமா உன்னோட புருஷன் கூட இத பிடிக்கதா நதியோட ஆழத்துக்கு போனாங்க ஆனா என்ன பண்றது திரும்ப வரவே இல்ல உனக்கு தெரியுமா இந்த மீனால நிறைய மருந்தெல்லாம் பண்ணுவாங்க டாக்டர் பொருட்கள் கூட பண்ணுவாங்க முகத்தை சவப்பாக்குற கிரீம் கூட இதுல பண்ணுவாங்க அடேங்க அப்பா யாரோ ஒருத்தர் சொன்னது சரிதான் கடவுள் கொடுக்க நினைச்சானா அதுக்கப்புறம் பெருசாதா கொடுப்பானா லலியாவுக்கு அந்த மீனை வித்ததுல 3 லட்சம் ரூபாய் கிடைச்சது லலியா அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா முதல்ல அவங்க ரெண்டு பேரும் வயிறு நிறைய சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சு லலியா ஒரு வலியையும் பெரிய படகையும் வாங்கினா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்க சரியா சொன்னாங்க யாரோ சில பேர் கடவுள் எப்ப கொடுப்பாரோ அப்ப அவரு கூறைய பிச்சுக்கிட்டு தான் கொடுப்பாரு